தனிமை எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன தெரியுமா? அங்கு என் மனசை காயப்படுத்த யாரும் இருக்க மாட்டாங்க. சிரிக்கும் பொழுது வாழ்க்கைய வாழ மட்டும்தாங்க முடியும், ஆனா அழும்போது மட்டும்தாங்க வாழ்க்கைய புரிஞ்சுக்க முடியும். கொஞ்சம் கூட சந்தேகமே வராம ஒருத்தரை நம்ப வச்சு ஏமாத்துறது ரொம்ப பெரிய பாவங்க. துரோகத்திலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம். நம்ப வச்சு அவங்கள துரோகம் பண்றது முதுகுல ஆயிரம் முறை குத்தி கொல்றதுக்கு சமங்க. அந்த பாவத்தை மட்டும் யாருக்கும் செஞ்சிடாதீங்க. மனத்திற்கு பிடித்தவர்களை பிரிந்து வாழ முடியும், ஒரு நொடி கூட மறந்து வாழ முடியாது. உன்னை உயிரா நினைக்கிற உறவை நீ மதிக்கலனா, நீ உயிரா மதிக்கிற எந்த உறவும் உன்கிட்ட இருக்காது. சில நேரங்கள்ல சில விஷயங்களை அப்படியே விட்டுறது தாங்க நல்லது. புரிஞ்சுக்க சொல்லி போராடாதீங்க, விளக்கம் கேட்டு வருத்தப்படாதீங்க. கடைசியா மன அமைதி தான் எல்லாத்துக்குமே தீர்வா இருக்க போகுது, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. தன்னைத்தானே சமாதானம் செய்து கொள்ளும் மனநிலை அமைவதெல்லாம் ஒரு பெரிய வரந்தாங்க. வாய்த்தவர்கள் பாக்கியசாலிகள் தான். உங்க மனசுல இருக்க வார்த்தைகளையும் கோபத்துல இருக்க அன்பையும் யாரால உணர முடியுதோ அவங்க தாங்க உங்களுக்காக படைக்கப்பட்ட உயிரான ஒரு உறவு. மரணத்தை விட கொடுமையானது மனக்கவலைங்க. மரணம் ஒரு முறைதான் கொள்ளும், மனக்கவலை நொடிக்கு நொடி கொள்ளும். விட்டு கொடுங்க, விருப்பங்கள் நிறைவேறும். தட்டி கொடுத்து பாருங்களேன், தவறே செய்ய மாட்டாங்க. மன விட்டு பேசுங்க, உங்ககிட்ட பாசம் தானா வருவாங்க. ஒருத்தவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போறேன்னு சொன்னாங்கன்னா தயவு செய்து போட்டோன்னு விட்டுடுங்க. அவங்க உங்களை விட்டு விலகி இருக்கும் பொழுதுதான் தெரியும் உங்க அருமை என்னன்னு புரியும். அவங்க வாழ்க்கையில பல அடிகளை பட்ட ஒன்னதான் தெரியும் நம்ம வாழ்ந்தது கல்லறை இல்ல கோவிலுன்னு. போறாங்கன்னா விட்டுடுங்க. உங்களை உண்மையா நேசிக்கிற ஒரு உறவு, அதை யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுத்துடாதீங்க. ஏன்னா திரும்ப எங்க போய் தேடினாலும் அந்த மாதிரி ஒரு உறவு உங்களுக்கு கிடைக்கவே